Hi everyone, welcome to my channel Malarinpayanam. சூப்பரான ரெண்டு பிளேசஸ் பார்க்க போகிறோங்க. இந்த ரெண்டு பிளேசஸ்மே நீங்கள் ரெய்னி சீசனில் போய் பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும். ஒரு மினி வாட்டர்ஃபால்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பெரிய லேக்கு. இது வண்டலூர் கேலம்பாக்கம் ரூட்டை பிடிச்சி தாங்க போகிறேன். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடம் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து தையூர். இது வந்து கேலம்பாக்கத்துலேருந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டருக்குள்ள தான், ரைட் சைடில் திரும்பினா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ரூட்டு. ரோடெல்லாம் நல்லா தாங்க போட்டிருக்காங்க. இந்த பிளேஸ்க்கு போகிற ரூட் மேப் லொக்கேஷன் எல்லாமே கொடுக்குறேங்க. சென்னையிலேருந்து கரெக்டாக ஒரு 35 to 40 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வருது இந்த ஏரியா. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ரெய்னி சீசனில் விசிட் பண்ணி பாருங்கள், இந்த டிசம்பரில். ஸோ ரெய்னி சீசனில் மட்டும்தான் இங்கே வாட்டர் விழும். நீங்கள் ஒன் டேவாக வந்து குளிக்கிறதுக்கு கூட நல்லா தான் இருக்கும். இந்த இடம் சூப்பராக இருந்ததுங்க. ஸ்கூல்லேருந்து கூட கொஞ்சம் பிள்ளைகளை பிக்னிக் மாதிரி இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த குழந்தைங்க அந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு கூப்பிட்டு போகிற மாதிரி ஸ்கூல்லேருந்து கூட கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஒன் டே பிக்னிக் வர்றதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இது. ஆனால் இந்த டிசம்பர் மந்த்து ரெயின் மழை இருக்கிறப்ப மட்டும்தான் இங்கே இருக்கும். நான் இதில் லாஸ்ட்டில் ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன், சம்மர் சீசனில் வந்தால் எப்படி இந்த இடம் இருக்கும் அப்படின்னு பாருங்க. இதுதான் அந்த மினி வாட்டர் ஃபால்ஸ். உங்களுக்கு அந்த தண்ணி ஓடுற சத்தமே நல்லா கேட்கும்னு நினைக்கிறேங்க. நல்லா ஃபோர்ஸாக தான் தண்ணி வந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னும் மழை பெஞ்சது அப்படின்னா இந்த அந்த பாறையே தெரியாத அளவுக்கு நல்லா ஃபோர்ஸாக நல்லா தண்ணி விழும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சின்ன இடம் தான், சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே தண்ணி வந்து கலராக வருது நினைக்காதீங்க, அது அந்த இடத்துல அந்த பாசம் பிடிச்சிருக்கிறது மட்டும்தான் அந்த இடமா தெரியுது. பட் தண்ணிலாம் நல்லா தான் இருந்தது. இதுக்கு வந்து சைடில் கூடி அந்த பார்க் பண்ணுற இடத்துல இருந்து சைடில் கூடி நீங்கள் மேலே ஏறி போனீங்க அப்படின்னா அந்த ஃபுல் வியூ லேக்கையும் பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி அந்த தண்ணி விழுறதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் நடந்து போகலாம். அதுதான் இப்போ பார்க்குறோம் நம்ம. ஆக்சுவலாக நவம்பர் 29th எடுத்ததுங்க. இப்போ 2 days ஆயிருக்கு, நான் இந்த வீடியோ போடுறதுக்கு 2 days ஆயிடுச்சு. ஆனால் சூப்பராக இருந்ததுங்க, வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. ஏன்னா நம்ம எங்கெங்கேயோ வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருப்போம், ஆனால் சென்னைக்கிட்ட அப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்தது. நிறைய பேர் வந்து பார்க்க வந்திருந்தாங்க. இது ஒரு ஒர்க்கிங் டே தான், வெனஸ்டே ஒர்க்கிங் டேவாக தான் இருந்தது. பட் நிறைய பேர் அவங்களோட டூ வீலரில் கொண்டு வந்து இங்கே பார்க்க வந்துருந்தாங்க. அந்த பையன் பாருங்கள், நல்லா தண்ணிக்குள்ளே இதுக்குள்ளே இறங்கி குளிக்கிறது நிறையா பேர் குளிப்பாங்களாம். வீக்கெண்டில் வந்தால் கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சின்ன அணைக்கட்டு மாதிரி கட்டியிருக்கிறது வந்து 1895 கட்டியிருந்துருக்காங்க. அங்கே அது இருக்கும், அது இந்த கல்வெட்டு மாதிரி வச்சுருந்தாங்க, அதில் இருந்தது 1895. அந்த தண்ணியில் நடக்கிறப்ப அந்த இயர் தெரிஞ்சது. ஸோ ரொம்ப மழை வர காலத்தில் இங்கே கொஞ்சம் தண்ணி தேக்கி வச்சுட்டு அப்புறம் இந்த தண்ணியை வந்து விவசாயத்துக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க போல். ஆனால் இப்போ மழை வர மழை இருக்கிறப்ப மட்டும்தான் இங்கே தண்ணி இருக்கும் உங்களுக்கு.
ஸோ இங்கே சோழிங்கல்லூர் வரையும் ஒரு வேலையாக வந்தவங்க. அப்போ இங்கிட்டலாம் இது இருக்குது அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பார்த்து வச்சுருந்தது தான். ஸோ அதையும் கவர் பண்ணிட்டு போகலான்னு தான் இங்கே வந்தோம். இது பாருங்களேன், இந்த மாதிரி தண்ணியில் வந்து மேலே அந்த லேக்கில் வந்து குளிக்கிறது, இது இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக தண்ணி. லாஸ்ட் இயர் இது கிளிப்பிங் போட்டாங்க, இப்படி தாங்க இருக்கும் வெயில் காலத்தில், போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ நாங்கள் உள்ளே நுழையும் அந்த எல்லோ பில்டிங் கிட்ட ஒரு ரோடு வந்துச்சு, அது வழியாக உள்ளே நுழைஞ்சிட்டோம். ஆனால் ரிட்டன் போகிறப்ப தான் பார்த்தா இங்கே ஒரு பெரிய காளி சாமி இருந்தது. அந்த அங்கே ஒரு குதிரையில் ஐயனார், அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய காளி சிங்க வாகனம். அது கீழே வந்து ஒரு அரக்கனை கொள்கிற மாதிரி இருந்தது, அந்த அரக்கன் மூஞ்சி கூட முதல்ல மூஞ்சி மாதிரி இருந்தது. ஸோ என்னன்னு தெரியல, பட் ரொம்ப நல்லா இருந்தது. சாமியை கும்பிட்டுட்டு அப்போ தான் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வேன் வந்ததுங்க. ஒரு ஸ்கூல்லேருந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஸ்கூல் வேனு. எல்லா குழந்தைங்களும் ஸ்நாக்ஸ் பாக்ஸோட அந்த மினி வாட்டர் ஃபால்ஸு அந்த இடத்துக்கு போயிட்டு இங்கே வந்து உட்காந்து சாப்பிடுவாங்களாம். எப்பயுமே வருஷம் வருஷம் மழை பெய்கிறப்பெல்லாம் அவங்க கூப்பிட்டு வருவாங்களாம் இங்கே, அந்த மாதிரி சொன்னாங்க. இங்கேக்குள்ள ஒரு சின்ன மண்டபமும் இருந்தது, ஒரு கோயில் மண்டபம். அது மேலே அந்த ரதம் அழகாக இருந்ததுங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய லேக் இருக்குன்னு சொன்னேன்ல, அங்கே தான் போகிறோங்க. ஆனால் கிளம்புனதுமே இங்கேக்குள்ள நல்லா மேகம் இருட்டிருச்சு. இது வந்து ஆக்சுவலாக நான் ஏற்கனவே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போட்டிருப்பேன், 27 ஆஞ்சநேயர் கோயிலில். அந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் தான் இது இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர்ஸு வண்டலூர் போகிற ரோட்டிலேருந்து நம்ம இப்போ லெஃப்டில் திரும்புகிறோம், மாம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியா தாங்க இது. இதுக்குரிய லொக்கேஷன் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். போகிற வழியே நல்லா க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ரூட் வந்து கூடுவாஞ்சியிலேருந்து ரொம்ப பக்கங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்களும் இங்கே வர்றதுனா ரொம்ப ஈஸியாகவே வந்துடலாம். அவங்களுக்குலாம் இன்னும் பக்கமாக இருக்கும். சென்னையிலேருந்து வரவங்களோட கூடுவாஞ்சேரி, கோவளம், அப்புறம் இது கேளம்பாக்கம், அவங்கள்ட்டருந்து வரவங்கள்ட்ட ரொம்ப இருக்கும். இதுதான் அந்த ஏரிங்க. இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கேன் நான், பட் அப்போ வந்து இந்த கம்பி கேட்டு இந்த இதெல்லாம் போடலை அவங்க. இப்போ ஒரு 2 இயர்ஸ் கழித்து வந்தப்போ பார்க்குறப்ப நல்லா இருந்தது. இது யாருமே இல்லைங்க, ஒரே ஒருத்தவங்க மட்டும் 2 மாடை ஓட்டிகிட்டு உள்ளே போயிட்டுருந்தாங்க. அப்போ வந்தப்போ இங்கே வந்து நிறையா உள்ளே வந்து லாரி அதெல்லாம் கொண்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே நிறையா வாட்டர் பேர்ட்ஸ் பார்க்கலாம். அந்த தண்ணிக்குள்ளே போகிற பறவை மூழ்கி மூழ்கி போகும். அது இது ஃபுல்லாகவே நாவல் மரம் தாங்க. நாங்கள் அப்போ வந்து ஜூன் மந்த்தும் என்னமோ வந்திருந்தோம். ஸோ அந்நேரம் நிறைய நாவல் பழம் இருந்தது. ஈவினிங் டைமாக வந்திருந்தோம். ஸோ இங்கெல்லாம் வர்றதுனா நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது கட்டிட்டு கொண்டு வந்து நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு உள்ளே லாஸ்ட் வரையும் போகலாம். நாங்கள் ஆனால் இங்கே ஆள் இல்லை அப்படிங்கிறனால சும்மா ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ஃபோட்டோ வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோங்க. இது ஃபுல்லாகவே நாவல் பழம் மரம் தான். மரத்து மேலே ஏறி இதெல்லாம் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தப்போ இங்கே குழந்தைங்களோட வந்திருந்தோம். அதனால் பிள்ளைகளோடு அப்படியே மரத்து மேலே ஏறி நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, ஃபோட்டோஷூட் யாராவது ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கணுன்னா கூட இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். உங்களுக்கு இந்த லேக் பேர் வந்து குமிலி லேக்கு. இது கேரளாவில் இருக்கிற குமிலி கிடையாது, இது நம்ம சென்னை பக்கத்தில் உள்ள குமிலி. இதோடைய லொக்கேஷனும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.